ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீனட் சட்னி பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சட்னி, அது இட்லி தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, எல்லாத்துக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நிலக்கடலை ஒரு ரெண்டு பேருக்கு ஆற மாதிரி எடுத்திருக்கேன் சட்னி செய்கிறதுக்கு. கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஸோ இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் போட்டிருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நான் வந்து எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீனட்ஸ் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். பீனட்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த பீனட் வந்து லைட்டாக வறுப்பட்டா போதும். ஆல்ரெடி இது வந்து நல்லா வறுத்த கல்லை தான். ஸோ வந்து லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடும் கடலை காரைக்கும் போது. ஸோ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கடலைக்காய் இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்கள் அரைக்கிறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டதுக்கப்புறம் கரெக்டான உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். ஸோ அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தாளிக்கிற பாண்டியில். இப்போது நம்ம வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஈஸி பீனட் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.